மைக்கா மக்களே, இன்னைக்கு நாம முட்டை மாஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம ஒரு முட்டையை நல்லா உரிச்சுக்கலாம். அடுத்து ரெண்டு முட்டைய உரிச்சுக்கலாம். அடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். பீஸ் பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு முட்டையை கட் பண்ணிக்கலாம். அப்புறமா என்ன பண்ணுவோம்னா கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா கடுகு போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா கொத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். பெப்பர் போட்டாச்சு, மிளகாய் தூள் போட்டாச்சு, சிக்கன் மசாலா போட்டாச்சு, மிளகாய் தூள் போட்டாச்சு. வணக்கலாம். எல்லாம் வணக்கியாச்சு. அப்ப தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தியாச்சு, வணக்கிக்கலாம். அதுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வணக்கியாச்சு. அப்படியே இன்னொன்னு வணக்கலாம். எல்லாமே வணக்கியாச்சு. வணக்கியாச்சு. புட்டை பாஸ்தா ரெடி.